हेलो फ्रेंड्स, वेलकम टू सुगंतम जया चैनल। என்னுடைய சேனலை ரிவ்யூ பண்ணி பார்த்தவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து 1000 வியூவர்ஸ் கிட்டே வந்துருந்துச்சு, 1000 வியூவர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 46 மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வியூ பண்ணி பார்த்தவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு உப்புமா, அதாவது மிளகு அரிசி உப்புமா. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், காஞ்ச மிளகாய், மிளகு ஒரு 3 ஸ்பூன், பச்சைப்பயிறு, தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு. நான் வந்து 300 கிராம் அரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து டைரெக்டாக தான் நம்ம கிண்ட போகிறோம், அதனால் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம உப்புமா செய்யலாம் வாங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து தாளிக்கிற ஐட்டம்ஸ், கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையுமே நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த பச்சைப்பயிரை ஆட் பண்ணிடலாம். இந்த காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிடுறேன். பச்சைப்பயிர் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அரிசி உப்புமாவுக்கு கடுகெல்லாம் பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை, வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூடவே இந்த இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பாருங்கள், இஞ்சி பூண்டு. இதில் வந்து லாஸ்ட்டாக வச்சுருக்கிறது மிளகு ஒண்டின்னா, இதை வந்து நான் கடைசியாக ஆட் பண்ணுவேன். அது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன். காரத்துக்கு வந்து நான் வந்து 5 காஞ்சி மிளகாய் வந்து இதில் போட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சமையலுக்கு கண்டிப்பாக கல் உப்பு யூஸ் பண்ணுங்கப்பா, சால்ட் உப்பு யூஸ் பண்ணாதீங்க. கல் உப்பு உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம்லாம் வருது, அதனால் நீங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுங்க. இந்த மிளகு உப்பு மாவுக்கு கண்டிப்பாக பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுங்க. பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருக்கும். இந்த இதில் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ மொத்தம் நான் 3 கிளாஸ் அரிசி வச்சுருக்கிறதுனால 9 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உப்புமா பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்புமாவே பிடிக்காதுன்றவங்க கூட இந்த உப்புமாவை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் இஞ்சி பூண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சைப்பயிறு ஆட் பண்ணியிருக்கிறோம். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல கொழுப்பு சேராமல் இருக்கிறதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இஞ்சி வந்து இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம், கேஸ் ட்ரபுள் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறது. மிளகு பார்த்திங்கன்னா சளி பிடிக்காமல் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம சாப்பிடுவோம் நார்மலாகவே. இது எல்லா ஐட்டம்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். முக்கியமாக இதில் தக்காளி நம்ம ஆட் பண்ணவே இல்லை. தக்காளி விலைவாசி விற்கிற டைமில் வந்து தக்காளி இல்லாமல் சமைக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்புமா நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுவும் குளிர் நாளில் நைட் டைமில் சுட சுட செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேணான்னு சொல்கிறவங்க கூட கொஞ்சம் ஒரு பிடி அதிகமாக தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க. இந்த உப்புமாவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி வந்து ஊற்றிட்டேன். தண்ணி கொதி வந்தோடனே நம்ம அரிசி போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு, இப்போ அரிசியை போட்டுடலாம். இதை பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் சாதம் வடிக்கிற அரிசி தான் போடுறேன். உங்களுக்கு இந்த முழு அரிசி போட விருப்பம் இல்லாதவங்க பச்சை அரிசி வாங்கி கழுவிட்டு மிக்சியில் ஒரு காய வச்சு, நல்லா வெயிலில் காய வச்சு ஒரு ஓட்டு மிக்சியில் பார்த்தீங்கன்னா 1/2 ஆகிடும். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இந்த அரிசி உப்புமாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எது கூற வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கணுன்றதுக்காக இப்போ இந்த அரிசியை வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். அரிசியை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து 1000 பேர் வியூ பண்ணாங்கன்னு நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இதில் வந்து ஒரு சின்ன வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்ட வீடியோவிலே ரொம்பவும் ஆரோக்கியமான வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து லட்டு தான். பட் மக்கள் வந்து எல்லாத்தையும் விரும்புகிறாங்களே ஒழிய ஆரோக்கியத்தை விரும்புகிறாங்களான்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அந்த ஒரு உளுந்து லட்டை வந்து தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதனுடைய எஃபெக்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் அதை வந்து முதல்ல போட்டதுக்கு காரணமே லேடிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் வருது. உளுந்து லட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவுக்கு சத்து இருக்குதுன்றாங்க. உங்கள் வீட்டுக்கு ஆம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்க இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த தோல் உளுந்தில் லட்டு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள்.
ஏன்னா அந்த லட்டுல வந்து அந்த அளவுக்கு சத்து இருக்குதுன்றதை வந்து நான் என்னுடைய வாயால சொல்ல முடியாது, அதை அனுபவிச்சாதான் தெரியும். ஏன்னா எங்க வீட்டு பெரியவங்கலாம் வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாங்க, அதை நீங்க சாப்பிடுங்க, இதெல்லாம் நாங்க சாப்பிட்டதுனாலதான் இவ்வளவு தெம்பா இருக்கிறோம்னுட்டு. அதனால நீங்களும் உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு அந்த லட்டை வந்து செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. ஏதோ என்னால ஒரு நல்ல விஷயத்த சொன்னுன்ற ஒரு திருப்திக்காக நான் சொல்றேன். இப்போ வந்து சாதம் கொதி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு தட்டு போட்டு இது மேல மூடிடுவேன். மூடி ஸ்லோ பண்ணி, கேஸை வந்து ஸ்லோ பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடுவேன். 10 நிமிஷத்துல இந்த சாதம் ரெடி ஆயிடும். அரிசி உப்புமா அதாவது உடச்ச அரிசியில செஞ்சீங்கன்னா இன்னும் சீக்கிரம் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுது. முழு அரிசி இல்லைங்களா, கண்டிப்பா 10 ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். நான் இப்போ ஸ்லோ பண்ணி தட்டு போட்டு மூடி வைக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இன்னும் ஒரு முக்கால் பதத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இந்த மிளவை நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே திருப்பி மூடி வைக்க போறேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். திருப்பி திருப்பி சொல்லணும்னா எங்க வீட்டில் வந்து நைட் என்ன செய்யலாம்னு கேட்டா ஃபர்ஸ்ட் எல்லாரும் வாயிலிருந்து வரது மிளகு அரிசி உப்புமா பண்ணுங்கன்னு. எங்க வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றதுனால தான் நான் உங்களுக்கு இதை திருப்பி திருப்பி சொல்றேன். நீங்க செஞ்சு பாருங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிளகு அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களாம் சாப்பிட்றதா இருந்தால் நீங்க வந்து இந்த ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த அரிசி உப்புமானா இப்போ நைட் நல்லாவே சாப்பிடுவாங்க. அரிசி இந்த மிளகு அரிசி உப்புமாவாக இருந்தாலும் சரி, இதை புளி போங்க. நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். சுட சுட ஆவி பறக்க இருக்குது இந்த அரிசி உப்புமா. நீங்களும் செஞ்சு பாருங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அனைத்து சப்ஸ்கிரைபருக்கு, லைக் வியூ பண்ணி பார்த்தவங்களுக்கு, லைக் போட்டவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். திருப்பியும் இதோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.